ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன அந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா, கேரளாவில் இருக்கிற சிஎம்எஃப்ஆர் என்ன சொல்கிற ஒரு ஃபிஷ் அக்வாரியம் லேபை பற்றி தான் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்டார்டிங் வெளியே இருக்கிற ஒரு தொட்டியில் வந்து மீன்கள்லாம் நிறைய இருந்துச்சு. இதை பாருங்கள், ஷார்க்ஸு. அதுக்கப்புறமா உள்ளே போன உடனே ஒரு லேபிள் இருந்துச்சு கடலில் இருக்கிற கடல் பஞ்சிகளை பற்றி. அதுக்கப்புறமா சைடில் வந்து ஷார்க்கு அதோட வெரைட்டியை பற்றி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஃபிஷ் அக்வாரியமோட டேங்க் இருந்துச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, கலர் ஃபிஷ்ஷாக ஃபிஷ்ஷுங்க. இது வந்து சேல் பண்ணுறது இல்லை, அங்கே லெபார்ட்டரிக்காக வச்சுருக்காங்க. செகண்டு இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, கலர் ஃபிஷ்ஷாக கலர்ஃபுல்லாக. அதுவும் இல்லாமல் பேசான மட்டும் ஒயிட் எல்லோவாக, சைடில் வந்து ப்ளூ. இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறதால ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது போல் வந்து பாருங்கள். கடைசியில் வந்து நம்மளுக்கு ஃபேவரேட்டிங்கான குளோனிங் ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்குறீங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, இதில் வந்து நிறைய டைப் இருக்குன்ற சொல்கிறாங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு அப்படியே வரும் பாருங்கள், கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இது ஒன்று பாருங்கள், பார்க்கறதுக்கு ஜிலேபி மாரி இருந்துச்சு. இது வந்து மெரைன் ஃபிஷ்ஷுன்றாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டேங்க்கு போனோம். நெக்ஸ்ட் டேங்க்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான பைலட் மாரி இருக்கிற ஒரு ஜிலேபி மீன் மாரி இருந்துச்சு. அது பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்துருப்பீங்க நீமோ ஃபிஷ்ஷில் வந்து, அது கூட வந்து ஒரு ஃபிஷ் வரும், அந்த ஃபிஷ் தான் இது. அதோட ஃபிஷ் நேம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்கள், இது ஒரு இன்னொரு டைப்பான க்ளோன் ஃபிஷ்ஷு. இது வந்து மீட்டிங்காக அங்கே மேலே வந்து உட்காந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா பாறைக்குள்ளே ஒன்று, எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அந்த பூஞ்சை மாரி இருக்குல்ல, அங்கே தான் வந்து அது இனப்பெருக்கத்துக்காக உட்காந்துருந்துச்சு. கடைசியில் வந்து எலக்ட்ரிக் ஈல் ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறீங்க. இது வந்து மெரைனில் இருக்கிறது ரொம்பவும் ரேரான ஒரு ஸ்பீஷியஸு. இது இப்போது வெளியே வரும்னு பாருங்கள் எப்படி எவ்வளோ பெருசு இருக்குன்னு சொல்லி. இது போல் நீங்கள் யாருன்னா நேரில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவும் பாம்பு மாரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து க்ளோனிங் ஃபிஷ்ஷில் வந்து ஒன்னொரு டைப்பான ஏஞ்சல் க்ளோனிங் ஃபிஷ்ஷை தான் இந்த பார்க்குறீங்க. இது வந்து க்ளோன் ஃபிஷ் மாரி இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வேறு இதில் வந்து வேறு ரூமுக்கு போனோம். வேறு ரூமில் வந்து நிறைய மீனுங்கள் இருந்துச்சு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கலர்ஃபுல்லாக. அது பக்கத்துலேயே ஒன்னொரு மீன் தொட்டி இருந்துச்சு, அதை போய் பார்க்கலான்னு போயிட்டேன். அதில் பார்த்தா லேம்ப் ஸ்டார் இருந்துச்சு. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குற இவ்வளோ பெருசு. இது போல் நீங்கள் யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்பவும் ரேர், அதுவும் இல்லாமல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் இதுலது. கடைசியில் வந்து டேங்க் கிளீனர் மாரி ஒரு ஃபிஷ் இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கும் டேங்க் கிளீனர் மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் லயன் ஃபிஷ் எனக்கு அவ்வளோவும் பிடிக்காது, ஏன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்பவும் அக்ரெசிவான ஒரு ஃபிஷ்ஷு. வேறு தொட்டியில் வந்து ப்ளூ கலரு, அதுவும் இல்லாமல் டைலில் மட்டும் எல்லோவாக இருந்துச்சு. கலர் ஃபிஷ் கலரஷாக இருந்துச்சு ஃபிஷ் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது மட்டும்தான் அங்கே இருக்கிறதுலேயே நிறைய இருந்துச்சு ஃபிஷ்ஷுங்க, மற்றதெல்லாம் கம்மி ஒன்று ரெண்டு. நெக்ஸ்ட்டு வேணும் அஞ்சு மினிமம். நெக்ஸ்ட் டேங்கில் வந்து மீன் வெளியே வரதில்ல, அது உள்ளே உட்காந்து இருந்துச்சு. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, டைகர் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க இதை. இது இன்னொரு டைப்பு, இது வந்து வாய் மட்டும் நீளமாக இருக்குது ஃபிஷ்ஷோடது. இதை பாருங்கள் வெளியே வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இது வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.